திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது. கோவில் வளாகத்தில் சரியாக மாலை 6 மணிக்கு அர்த்த நாரீஸ்வரர் தனி வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். இதே நேரத்தில் மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அருணாச்சலேஸ்வரர் கோயில் கருவறை முன்பு ஏகன் அநேகனாகவும் அநேகன் ஏகனாகவும் மாறும் தத்துவத்தை விளக்கும் வகையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விநாயகர், பள்ளி தெய்வானை சமேத முருகர், உண்ணாமலை அம்மையர், சமேத அண்ணாமலையார், பராசக்தி அம்மையர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் ஒன்றன்பின் ஒன்றாக கொடிமரம் முன்பு எழுந்தருளி காட்சியளித்தனர். தொடர்ந்து ஆண்டுக்கு ஒருமுறை 1 நிமிடம் மட்டும் ஜோதி வடிவிலான அண்ணாமலையாருக்கு காட்சி அளிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கொடிமரம் முன்பு எழுந்தருளிய அதே நேரத்தில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் பின்புறமுள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலையின் மீது அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் மகாதீபம் ஏற்றப்பட்டது.